இப்போ எங்கே இருக்கோம்னா, நம்ம ஊரில் இருக்கிற ஒரு குட்டியான வாழைத்தோப்புல தான் ஒரு தார் போட்டிருக்குது, வாழைப்பூவும் அதில் இருக்குது. இது வந்து இன்னும் ஒரு 4 மாதம் ஆகும் நமக்கு திரண்டு வாழைப்பழமாக சாப்பிட்றதுக்கு. இந்த பூ பார்த்திங்கன்னா இன்னொரு 10 நாள் கழித்து அந்த பூவை உடைக்கலாம், அந்த நல்லா வணக்கி சாப்பிட்லாம். அது பக்கத்தில் பாருங்கள் இன்னொரு மரம், நல்லா தார் போட்டு திரண்டு பழம் ரெடியாக இருக்குது. இது என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி, இதை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம். ரொம்ப நல்லா திரண்டுருக்கு, அதனால் வந்து இது எந்த ஒரு புகை மூட்டமும் தேவையில்லை, அப்படியே இது வந்து பழுக்கும். வெளியே நம்ம வச்சுருந்தாவே போதும், அப்படியே நமக்கு வந்து பழுக்கும். எங்காவது லைவாக இந்த மாதிரி வந்து வாழைப்பழம் கிடச்சின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, அது நேச்சுரல் டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இதான் நம்ம சின்ன வாழைத்தோப்பு, பக்கத்தில் பார்த்தீங்களா கரும்புங்காட்டுக்குள்ளே அதில் ஒரு சின்ன இது இந்த போர்ஷன். நாம் என்ன பண்ணுறோம், அப்புறமேட்டுக்கு இந்த வாழை தாரை வெட்டினதுக்கப்புறம் அதில் இருக்கிற வாழை இலை எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டு வந்து வெள்ளாட்டுக்கு வந்து அப்படியே கீழே போடாமல் ஒரு சின்ன கயிறு போட்டு கட்டி மேலே தொங்கட்டும். வெள்ளாடு என்ன பண்ணும், அதை வந்து ரசித்து ருசித்து சாப்பிடும். நம்ம வந்து புதுசாக இருக்கிறதுனால எல்லாம் மிரண்டு தூர தூரம் இருக்குது, ஒரு ஆடு மட்டும் தைரியமாக வந்து சாப்பிட்டுட்ருக்கு. இன்றைக்கி அதுக்கு உண்டானது ஒரு வேளைக்கு உண்டான உணவு வந்து அதுக்கு வந்து கப்புனு அதே இடத்துல கிடச்சிச்சு. ரெண்டாவது வந்து இது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் வெள்ளாட்டுக்கு. அப்புறம் பாருங்கள் அந்த பக்கம் இருந்த குட்டியெல்லாம் வந்து ஜாஸ்தி ஒன்றும் இது பண்ணல, சாப்பிட்றதுக்கு ஒவ்வொன்றா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்தண்ட ஒரு ஆடு பாருங்கள் வேகமாக வந்துக்கிட்டு இருக்குது, கண்டிப்பாக அது வந்து சாப்பிடும்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டுக்கு மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாம் மீண்டும் சந்திப்போம். பாய்.